हाई स्टूडेंट, दिस इज सिलंबो मैक्स ट्यूशन 11th स्टैंडर्ड एक्सरसाइज 5.4 क्वेश्चन नंबर 10. फाइंड द वैल्यू ऑफ समेशन एन इज इक्वल टू 1 टू इनफाइनाइट 1 डिवाइड बाय 2n माइनस 1 इनटू 1 बाय 9 फॉर n माइनस 1 प्लस 1 बाय 9 फॉर 2n माइनस 1. ओके, सीइंग एन का वैल्यू फ्रॉम 1 ல இருந்து இன்ஃபைனைட் வரைக்கும் நாம அப்ளை பண்ணனும். எனிவே நான் இங்க ஃபர்ஸ்ட் n க்கு 1 ரீப்ளேஸ் பண்றேன். अब 1 by 2 into 1 minus 1 into 1 by 9 into 1 minus 1 plus 1 by 9 into 2 1s are minus 1. Okay, so summation, so put plus, இப்போ நான் 2 replace பண்ணிரேன். அப்ப 1 by 2 into 2s are minus 1 into 1 by 9 for 2 minus 1 plus 1 by 9 for 2 into 2s are minus 1. Okay, plus third term 3 replace பண்ணிரேன். அப்போ 2 into 3 minus 1 into 1 by 9 for இங்க 3 minus 1 plus 1 by 9 for 2 into 3 minus 1. Okay, next fourth term plus 1 by 2 into 4 minus 1 into 1 by 9 for 4 minus 1 plus 1 by 9 for 2 into 4 minus 1. Okay, plus up to, because இங்க infinite வரைக்கும் நாம apply பண்ணுறதுக்கு applicable இருக்கு. இப்போ இதை simplify பண்ணலாம். 2 1s are 2, so 2 minus 1 we get 2, so இந்த entire term கான value is 1, so no necessary இதில்ல. Anyway, இங்க இது 1 minus 1 0 ஆகிடும். ஸோ எனிதிங் ஃபவர் 0 வி கெட் 1. ஸோ எனிவே இங்கே ஃபஸ்ட் டேர்ம் 1 இன்டூ 1 ப்ளஸ் இங்கே இது 2 மைனஸ் 1 வி கெட் 1. ஸோ நமக்கு 9 பை 1 கிடைக்கும். ப்ளஸ் இங்கே 2 டூஸ் ஆர் 4, ஸோ 4 மைனஸ் 1 வி கெட் 3. ஸோ 1 பை 3 இன்டூ இங்கே 1 பை 9 ப்ளஸ் இது 2 டூஸ் ஆர் 4, ஸோ 4 மைனஸ் 1 வி கெட் 3 கிடைக்கும். 1 பை 9 க்யூப் ப்ளஸ் 1 பை 2 3 தார் 6, 6 மைனஸ் 1 5 இன்ட்டு இங்கே 1 பை 9 ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை 6 மைனஸ் 1 5, ஸோ 9 ஃபார் இங்கே 5. ஓகே, ஆஃப்டர் தட் இங்கே 1 பை 2 4 தார் 8, 8 மைனஸ் 1 வி கெட் 7 இன்ட்டு இங்கே 1 பை 9 க்யூப் ப்ளஸ் 1 பை 2 4 தார் 8, 8 மைனஸ் 1 7. ஸோ இங்கே 9 ஃபார் 7. ஓகே, ப்ளஸ் அப் டூ. நெக்ஸ்ட்டு 1 ப்ளஸ் 1 பை 9, ஆஃப்டர் இதை மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 1 பை 3 இன்ட்டு 1 பை 9 ப்ளஸ் 1 பை 3 இன்ட்டு 1 பை 9 க்யூப் ப்ளஸ் 1 பை 5 இன்ட்டு 1 பை 9 ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை இங்கே 9 ஸ்கொயர் அப்ளை பண்ணிட்டோம். அப்போ 1 பை 5 இன்ட்டு 1 பை 9 ஃபார் 5 ப்ளஸ் இங்கே 1 பை 7 இன்ட்டு 1 பை 9 க்யூப் ப்ளஸ் 1 பை 7 இன்ட்டு 1 பை 9 ஃபார் 7 ப்ளஸ் அப் டூ. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே நான் குரூப்பிங் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் இந்த 1, அடுத்து இந்த 1 பை 3 இன்ட்டு 1 பை 9, அடுத்து இங்கே 1 பை 5 இன்ட்டு 1 பை 9 ஸ்கொயர் அண்ட் நெக்ஸ்ட் இங்கே 1 பை 7 இன்ட்டு 1 பை 9 க்யூப். ஓகே, ஸோ இது ஃபஸ்ட் குரூப்பிங்காக நான் டெஸ்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ 1 ப்ளஸ் 1 பை 3 இன்ட்டு 1 பை 9 ப்ளஸ் 1 பை 5 இன்ட்டு 1 பை 9 ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை 7 இன்ட்டு 1 பை 9 க்யூப் ப்ளஸ் அப் டூ. ஓகே, ஸோ இதே சீக்வன்ஸில் இதை நம்ம காப்பி பண்ணலாம். செகண்ட் பார்ட், சி இந்த லெஃப்ட் ஆன டேர்ம்ஸை ஃபுல்லாக ஒரு குரூப்பிங் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுவும் நமக்கு ப்ளஸ் தான். எனிவே இங்கே ஸ்டார்டிங் 1 பை 9 அண்ட் செகண்ட் ப்ளஸ் 1 பை 3 இன்ட்டு 1 பை 9 க்யூப் ப்ளஸ் 1 பை 5 இன்ட்டு 1 பை 9 ஃபார் 5 ப்ளஸ் 1 பை 7 இன்ட்டு 1 பை 9 ஃபார் 7 ப்ளஸ் அப் டூ. ஓகே, நெக்ஸ்ட்டு சி அப்தோ த சீரியஸ்,
நமக்கு டினாமினேட்டரில் 3, 5, 7 ஆட்ஸ் சீரியஸ் இருக்குது. அண்ட் ஸோ இங்கே செகண்ட்லேயும் இதே கான்செப்ட் தான். ஓகே, ஸோ இந்த டேர்மில் நமக்கு லாகர்திமிக் சீரியஸ் ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஃபார்மேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா இதை கன்வெர்ட் பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்கும். இட் இஸ் கால்ட் லாக் ஆஃப் 1 + x டிவைடட் பை 1 - x இஸ் ஈக்குவல் டு 2 times ஆஃப் இங்கே x + x³ டிவைடட் பை 3 + இங்கே x⁵ டிவைடட் பை 5 + x⁷ டிவைடட் பை 7 + up to. ஓகே, ஸோ இந்த டினாமினேட்டர் பாருங்கள், நாங்கள் ஹைலைட் பண்ணது எல்லாமே இருக்குது. நியூமரேட்டரில் இங்கே 3 இங்கே க்யூப் வரணும், 5 இங்கே 4, 5 வரணும், 7 இங்கே 4, 7 வரணும். ஓகே, எனிவே இப்போது இதுக்கு தகுந்த மாதிரி இங்கே நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ 1 + 1/3 ஆஸ் இட் இஸ், இந்த 1/9 நான் 1/3² காப்பி பண்ணுறேன். ஓகே, பிகாஸ் எனக்கு டினாமினேட்டரில் 3 கிடச்சிருச்சு, இப்போது இதை நான் நியூமரேட்டருக்கு பாஸ் பண்ணலாம். அந்த ஒரு பர்பஸ்க்காக இதை நான் இந்த மாதிரி மாற்றிருக்கேன். ப்ளஸ் 1/5 × 1/3 இங்கே இந்த 9² 3² 2 இட் இஸ் கால்டு 3 - 4 நமக்கு கிடைக்கும். ப்ளஸ் 1/7 × இங்கே இது 3² 3 இட் இஸ் கால்டு நமக்கு 1/3 - 6. ஸோ இங்கே பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது, ப்ளஸ் up to. ஓகே, ஸோ ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கம்ப்ளீட்டட். ப்ளஸ் இப்போ இந்த செகண்ட் டேர்ம், ஸோ இங்கே 1/9 ஆஸ் இட் இஸ் ப்ளஸ் 1/3 × இங்கே 1/9³. ஸோ இதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. இங்கே எக்ஸ் இஸ் 1/9 இங்கே 3 இருக்குது, இதுக்கான பவரில் நமக்கு 9/3. ஸோ இதை நம்ம அடுத்த ஸ்டெப்பில் இதை நியூமரேட்டருக்கு கொண்டு போயிடலாம். அடுத்து ப்ளஸ் 1/5 × இங்கே செகண்ட் டேர்ம், இங்கே 1/9 - 5 ப்ளஸ் 1/7 × 1/9 - 7 ப்ளஸ் up to. ஓகே, சி இப்போ இது ரெண்டுமே டினாமினேட்டரில் இருக்குது. நான் இந்த சீரியஸ்க்கு லிங்க் பண்ணுறதுக்காக இது 1 + இதை நான் 1/3² டிவைடட் பை 3 எழுதிக்கிறேன். எனவே இது ரெசிப்ரோக்கில் எடுக்கும் போது எனக்கு இந்த 3 × 3² தான் கிடைக்கும். ப்ளஸ் இப்போது இங்கே 1/3 - 4 டிவைடட் பை 5 எழுதிக்கிறேன். ப்ளஸ் இங்கே 1/3 - 6 டிவைடட் பை 7 ப்ளஸ் up to. ஸோ இது ஒரு சீரியஸ். ப்ளஸ் இப்போது இந்த சீரியஸில் 1/9 ப்ளஸ் இங்கே 1/9³ டிவைடட் பை இங்கே ஜஸ்ட் இந்த 3 ஆசிட்டிஸ் காப்பி பண்ணிக்கலாம். ப்ளஸ் 1/9 - 5 டிவைடட் பை இங்கே 5 ப்ளஸ் 1/9 - 7 டிவைடட் பை 7 ப்ளஸ் up to. ஓகே, நமக்கு டோட்டலாக x³ x⁵ x⁷ இந்த கான்செப்டில் தான் இருக்குது. இப்போது இந்த செகண்ட் டேர்மை அப்சர்வ் த செகண்ட் டேர்ம், இதில் எக்ஸ் இஸ் 1/9 ஆஃப்டர் இங்கே 1/9³ இந்த ஃபார்மேட்டில் இங்கே இருக்குது. பட் இங்கே ஃபஸ்ட் பார்ட் நம்ம பார்க்கும்போது இங்கே எக்ஸ் இஸ் பிளேஸில் நமக்கு 1 இருக்குது, பட் அதுக்கடுத்து இருக்கிற எல்லா வேல்யூஸ்லையுமே 1/3 ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஸோ இங்கே இதையும் நம்ம 1/3 ஃபார்மேட் கொண்டு வரதுக்காக நான் இந்த டேர்மை மட்டும் ஒரு 3 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு வேல்யூஸ் சேஞ்சஸ் ஆகாது. எனிவே இந்த டேர்ம் மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 3 வி கெட் 1 + இப்போது இதை நான் பர்பஸாக 1/3² மாற்றிக்கிறேன். ஏன்னா எனக்கு எல்லாமே x³ x³ இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. டிவைடட் பை 3 ப்ளஸ் இது 1/3 ஹோல் ஃபார் 4 டிவைடட் பை 5 ப்ளஸ் 1/3 ஹோல் ஃபார் 6 டிவைடட் பை 7 ப்ளஸ் up to. இப்போது அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். சி இங்கே 3 இங்கே க்யூப் வரணும். சி 3³ 5 7. ஸோ இஃப் யூ கம்பேர் த சீரியஸ் நமக்கு இதை விட ஒவ்வொரு வேல்யூ லெஸராக இருக்குது. அப்போ இந்த டினாமினேட்டரில் இருக்கிற 3 நாங்கள் கொண்டு வந்தோம்னா எனக்கு இங்கே 3² × 3 3³ சேஞ்ச் ஆகிடும். அப்போ இங்கே ஈக்குவல் ஆகிடும். ஓகே, அண்ட் ப்ளஸ் இங்கே 1/9 ப்ளஸ் இதை 1/9³ எழுதிக்கிறேன் டிவைடட் பை 3 ப்ளஸ் 1/9
होल फॉर फाइव ने डिवाइड बाय फाइव प्लस वन बाय नाइन होल फॉर सेवन डिवाइड बाय सेवन प्लस अप टू ओके कंप्लीट पड़िड़े इप्पो नेक्स्ट இந்த டினாமினேட்டர் இருக்கிற த்ரீயால் உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன் எனிவே எனக்கு த்ரீ ஆசிட்டிஸ் இருக்கும் நியூமரேட்டரில் இருக்கிறது இப்போ இந்த டினாமினேட்டரில் இருக்கிறது மல்டிப்ளை பண்ணும்போது ஒன் பை த்ரீ இன்டூ ப்ளஸ் இது ஒன் பை த்ரீ இன்டூ ஒன் பை த்ரீ த ஹோல் ஸ்கொயர் இட் இஸ் கால்டு ஒன் பை த்ரீ ஹோல் க்யூப் சி இது ஒன் பை த்ரீ இன்டூ ஒன் பை த்ரீ த ஹோல் ஸ்கொயர் இப்போ இதுக்கு பவர் ஒன் இருக்கிறதா மீனிங் ஸோ அதை ஆட் பண்ணும்போது க்யூப் ஆகிடும் ஓகே டிவைடட் பை த்ரீ ப்ளஸ் இங்கே 1 by 3 and so on, all for 5 divided by 5 plus 1 by 3 all for 7 divided by 7 plus up to. இங்க எந்த changes இல்ல, so 1 by 9 plus 1 by 9 whole cube divided by 3 plus 1 by 9 all for 5 divided by 5 plus 1 by 9 all for 7 divided by 7 plus up to. Okay, இப்போ சி இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற இந்த என்டையர் டேர்முக்கு நம்ம கம்பேர் தீஸ் டூ எக்ஸ் பார் ஒன் பை த்ரீ ஆஃப்டர் தட் சீரியஸ் இஸ் கண்டினியூஸ்லி லைக் திஸ் ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் இருக்குது பட் இங்கே மல்டிபிள்ஸில் டூ இருக்குது பட் இங்கே மல்டிபிள்ஸில் டூ இல்லாததுனால நான் இந்த டூவை லெஃப்ட் சைட் கொண்டு போயிடுறேன் அப்போ எனிவே எனக்கு இதிலேருந்து என்ன வேல்யூ கிடைக்கும்னா ஒன் பை டூ இன்டூ லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டிவைட் பை ஒன் மைனஸ் எக்ஸ் ஃபார்மட்க்கு இது சேஞ்ச் ஆகிடும் விச் இஸ் ஈக்குவல் டு த ஸ்கிப் இந்த டூவை எடுத்ததுக்கப்புறம் இருக்கிற இந்த டேர்ம் ஸோ இதுவும் இதுவும் தான் இப்போது சேம் ஓகே ஸோ எனிவே இந்த என்டையர் டேர்ம்க்கு நான் ஒன் பை டூ இன்டூ லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டிவைட் பை ஒன் மைனஸ் எக்ஸ்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன் சி இப்போது இந்த த்ரீ ஆசிட்டிஸ் இந்த என்டையர் டேர்முக்கு தான் நம்ம ஒன் பை டூ இன்டூ இங்கே லாக் ஆஃப் நான் ஃபார்முலாவே காப்பி பண்ணிடுறேன் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டிவைட் பை ஒன் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் இந்த என்டையர் டேர்மில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை அப்போ நான் டைரெக்டாக ஒன் பை டூ இன்டூ லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டிவைட் பை ஒன் மைனஸ் எக்ஸ் சி இந்த பிளேஸில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ இந்த டேர்முக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை நைன் ஓகே ஸோ நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன் அப்போ எனக்கு இங்கே ஃபஸ்ட் பார்ட் இது த்ரீ பை சாரி நான் இதை த்ரீ தனியாகவே எடுத்துக்கிறேன் ஸோ த்ரீ இன்ட்டு ஒன் பை டூ லாக் ஆஃப் இங்கே ஒன் ப்ளஸ் ஒன் பை த்ரீ டிவைட் பை ஒன் மைனஸ் ஒன் பை த்ரீ ஓகே ப்ளஸ் ஒன் பை டூ இன்ட்டு லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் ஒன் பை நைன் டிவைட் பை ஒன் மைனஸ் ஒன் பை நைன் ஓகே நெக்ஸ்ட்டு சி இந்த த்ரீ இன்ட்டு ஒன் பை டூ லாக் ஆஃப் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது த்ரீ த்ரீ ப்ளஸ் ஒன் ஃபோர் ஸோ ஃபோர் பை த்ரீ டிவைட் பை இங்கே த்ரீ த்ரீ மைனஸ் ஒன் which is called 2 by 3 okay plus 1 by 2 into log of inga 9 9 plus 1 10 so 10 by 9 whole divided by inga 9 9 minus 1 8 by 9 okay anyway inga 3 into 1 by 2 log of inga idu 4 by 3 idu reciprocal aagumbodhu 3 by 2 a maaridum plus 1 by 2 into log of idu 10 by 9 டெனாமினேட்டர் ரெசிப்ரோக்கில் எடுத்துக்கலாம் அப்போ நைன் பை எயிட்டாக இது சேஞ்ச் ஆகிடும் ஓகே ஸோ எனிவே இங்கே நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் சி இந்த த்ரீ த்ரீ வில் கேன்சல் இங்கே கேன்சல் பண்ணும்போது டூ டைம்ஸ் நைன் நைன் வில் கேன்சல் இங்கே ஃபைவ் டைம்ஸ் இங்கே ஃபோர் டைம்ஸ் ஓகே ஸோ ரிமைனிங் இங்கே த்ரீ இன்ட்டு ஒன் பை டூ லாக் டூ ப்ளஸ் இங்கே ஒன் பை டூ லாக் ஃபைவ் பை ஃபோர் ஓகே ஸோ வி நோ லாக் ஏ ஃபார் பினா விச் இஸ் கால்டு பி லாக் ஏ ஸோ இந்த கண்டிஷனில் தான் இங்கே இருக்குது ஸோ இதை நான் ஃபவர் லோட்க்கு இப்போ சேஞ்ச் பண்ண போகிறேன் எனிவே வி கெட் த்ரீ ஆசிட்டிஸ் இதை நான் இந்த டூ ஃபார்க்கு கொண்டு போகிறேன் அப்போ லாக் டூ ஃபார் ஒன் பை டூ ப்ளஸ் லாக் ஃபைவ் ஃபார் சாரி ஃபைவ் பை ஃபோர் ஹோல் ஃபார் ஒன் பை டூ ஸோ ஹோல் ஃபார் ஒன் பை டூ விச் இஸ் கால்டு ரூட் எனிவே இங்கே த்ரீ லாக் ரூட் டூ ப்ளஸ் இங்கே லாக் இப்போது இதுக்கு ரூட் எடுத்தோன்னா சி இங்கே ரூட் ஃபைவ் டிவைட் பை ரூட் ஃபோர்னு கிடைக்கும் ஸோ எனிவே ரூட் ஃபைவ் பை டூ இங்கே ரூட் ஃபைவ் பை டூன்னு நமக்கு கிடைச்சிருக்கு ஒன் செகண்ட் மறுபடியும் நான் இந்த த்ரீயை இதே ரூல் யூஸ் பண்ணி நான் ஃபவர் கொண்டு போகிறேன் அப்போ லாக் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபவர் த்ரீ
plus inga log root 5 divided by 2. Okay. Ipo root 2 into root 2. See the multiply panamod 2 into root 2. Anyway, inga log 2 root 2 plus log root 5 divided by 2. Okay. And one more identity, log a plus log b, which is log a into b. Okay. So inga log of 2 root 2 into root 5 divided by 2. Finally, we get inga 2 will cancel. Root 2 into root 5, we get root 10. Okay. So log of idana 10 whole power 1 by 2 எடுத்துக்கிறேன். இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணும்போது இந்த பவர் நாங்கள் பிரிண்ட்டுக்கு கொண்டு வரதுக்கு அப்ளிகேபிள் இருக்குது. எனிவே இது 1 பை 2 இன்ட்டு லாக் 10. ஓகே, இங்கே தேர்ஃபோர் சமேஷன் n இஸ் ஈக்குவல் டு 1 டு இன்ஃபனைட் 1 பை 2 என் மைனஸ் 1 இன்ட்டு 1 பை 9 ஃபார் என் மைனஸ் 1 plus 1 by 9 for 2n minus 1 is equal to 1 by 2 into log 10 base e. Okay, thank you.